என்ன ஒரு அதிசயம்னா, முஸ்லீமும் இந்துவும் சேர்ந்து ஒரு சாமி கும்பிட்றாங்க. மலை மேலே ஒரு பணம் வரும். அப்படி போனோமா? மேப்பில் எனக்கு இப்படி காட்டுது, இதோ இங்கெங்கே காட்டுது எனக்கு. இங்கே பாருங்களேன் எவ்வளோ பெரிய மலை, அது ஒரே பாறை தாங்க அது. ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, ராணிப்பேட்டில் இருக்கிறோமா இல்லை வேலூரில் இருக்கிறோமான்னு எனக்கே தெரிலங்க. இப்போ நம்ம டெல்லி கேட்லேருந்து பஞ்ச பாண்டவர் மலைக்கு போகிறாங்க. அது இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 18 கிலோமீட்டர் காமிச்சிது, எப்படின்னு 20 கிலோமீட்டர் வந்துடும். அதுக்கு முன்னாடி வந்து சாப்பிட்டு போனோங்க. சரி, ராணிப்பேட்டில் பொதுவாக என்ன ஃபேமஸ்னு பார்த்தா அந்த லெதர்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆர்காட் பிரியாணி சொன்னாங்க. நிறைய பேர் வந்து ஆர்காட் பிரியாணி சொன்னாங்க. நானும் யூடியூப்பில் பார்த்த வரைக்குமே ஆர்காட் பிரியாணி தாங்க சொன்னாங்களே. சரி, நம்ம எப்படி இருந்தாலும் போய் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கு. இங்கேருந்து போகிற வழி தான். சரி, அங்கே என்ன கடை ஃபேமஸ்ஸு, அதில் பிரியாணியில் எந்த கடை ஃபேமஸ்னு சொல்லிட்டு பார்த்தேங்க. அதில் வந்து கௌசியான்னு சொல்லிட்டு ஒரு கடை, நிறைய பேர் பிளாக் எடுத்து போட்டிருந்தாங்க. அதான் அந்த கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பிரியாணி கடை தாங்க போகிறோம். கௌசியா பிரியாணி கடை தான் போகிறோம். இங்கேருந்து அந்த கௌசியா கடைக்கு எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா, டெல்லி கேட்லேருந்து எனக்கு 1.5 கிலோமீட்டர் காட்டுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1.2 கிலோமீட்டர் காட்டுதுங்க. இதோ பக்கத்தில் வந்தாச்சு. போய் சாப்பிட்டு முடிஞ்ச அளவுக்கு சார்ஜ் போட்டுக்கணும். ரெண்டு பேட்டரியுமே இப்போ சார்ஜ் இல்லை, கேமரா பேட்டரி இல்லை, ஃபோன்லேயும் வேறு சார்ஜ் இல்லை. எப்படியும் முடிஞ்ச அளவுக்கு சார்ஜ் ஏற்றினு தான் போகணும் பார்க்குறேன். பவர் பேங்கில் எப்படியும் ஒரு 3 பாயிண்ட் 2 பாயிண்ட் தாங்க இருக்கும். 20,000 mAh பேட்டரி தான் வச்சுன்னு இருக்கேன், ஆனால் அதுவே பத்த மாட்டுதுங்க. ரூம் எடுக்கிறது இல்லையா, எங்கன்னா ஹோட்டலில் சாப்பிட்டேனா அங்கே தான் சார்ஜ் போடுவேன். இந்த ஹோட்டல் எப்படி இருக்குன்னு கூட தெரியல. எல்லாம் கஃபே கிஃபேன்னு தான் போயிட்டு அதில் தான் சார்ஜ் போடணும். என்னடா லாரிக்காரா இப்படி போட்டு நிப்பாட்டினா, நாங்களாம் இப்போ வெளியே போட்டு தந்தாண்ட. அந்த பக்கமும் வெயில், இந்த பக்கமும் வெயில. ஓட்டை மறைச்சிக்கிட்டீங்களேடா, நான் எப்படி போட்டு தந்தாண்ட? ஏறி தான் போன முடியுது. இவர் கோயில் விட்டுருவோமா இல்லை நம்ம போயிட்டு சுற்றின்னு போயிடுவோம். அவ்வளோ தான், ஏறி வந்துட்டாங்க. ரைட் எடுக்க சொல்லுது, எடுத்துருவோமா? ஓ, இங்கே ஒரு மணிகுண்டு இருக்குதுங்க. இது எந்த இடத்துல வரும்னு? இப்போ நான் வேலூரில் தான் இருக்கிறேன்னா, அது வேலூர் சாலைன்னு போடுக்குது. ஆமாம், இது வேலூர் தாங்க. நம்ம போகிறது வந்து வேலூர் சாலைன்னு போடுக்குது, அதனால் இது வேலூர் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இங்கே இருக்கிறவங்களே சில பேர் தெரிய மாட்டேதுங்க, இது வேலூரா இல்லை ராணிப்பேட்டையான்னு மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. அதனால் எனக்கும் கன்ஃபியூஸ் ஆகுது. ஹவுசியா நேற்றுக்கு பிரியாணி வாசனை தூக்கக்கூடாதா? ஆ, அது இருக்குதுங்க. அந்தான சரி இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது கௌசியா கடை. கிரேவ் வேறு எப்படி இருக்குது இதை பார்க்கல பார்த்தீங்கன்னா, உள்ளே சாட முடியுமா இல்லை சாட விட மாட்டாங்களா? வந்துட்டோம், கௌசியா கடைக்கு வந்துட்டாங்க. இது தாங்க அந்த கௌசியா கடை. போயிட்டு பிரியாணி சாப்பிட்டு ரிவீல் பண்ணுவோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஹோட்டலில் பிரியாணி சாப்பிட்டு வந்துட்டோம். அந்த பிரியாணி எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நல்லா இருக்குதுங்க. நான் கொஞ்சம் ஆயில் அதிகமாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு, ஆனால் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த அரிசி இருக்கட்டும், ஊர் சைடில் போனவே அந்தமாதிரி அரிசியில் தான் பிரியாணி செஞ்சு போடுவாங்க. இப்போ எஸ்எஸ்லாம் சாப்பிட்டிங்கன்னா, எனக்கு எஸ்எஸ் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். அதில் சாப்பிட்டிங்கன்னா அதில் வந்து நீ பாஸ்மதி ரைஸாக அது என்னென்னு தெரியல, பெரிய பெரிய ரைஸாக இருக்கும். அதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருந்தது. எனக்கு இதுவுமே பிடிச்சே இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் அதான் அந்த இதுக்கப்புறம் எனக்கு நிறையா பிரியாணி சாப்பிட்ணும் ஆசை. திண்டுக்கல் பிரியாணியுமே பிடிக்கும், ஆனால் என்ன ஒன்று, அது கொடுக்குற காசு ஒர்த்தே கிடையாதுங்க, ஒஸ்ட்டுங்க அது. மற்றபடி எல்லாம் பெரிய இந்த சேலம் மாறாக கூட ஒரு வாட்டி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன், மற்றபடி அதை நேரில் போய் சாப்பிட்டதில்ல. அந்த மாதிரி அந்த லிஸ்ட்டில் இதுவுமே ஒரு லிஸ்ட் நல்லாயிருக்கு. இந்த ஊருக்கு இந்த இடத்துக்கு ஆற்காடுனா பிரியாணி தான் ஃபேமஸ்னு சொல்கிற மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி இருக்குங்க. ஹைதராபாத் போனாலுமே அங்கேயுமே பிரியாணி தாங்க ஃபேமஸ். அங்கேயுமே எதனா ஒரு கடை இருக்கணும், அந்த மாதிரி தாங்க. இங்கே பாருங்களேன் எவ்வளோ பெரிய மலை, அது ஒரே பாறை தாங்க அது. அது ஒரே பாறை தான், உடஞ்சி போயிருக்குது மேலே இருக்குது. நீ கீழே இருக்கலாம் தண்ணி ஊற்றுறது அப்படியே தெரியுது. இது வந்து சின்ன சின்ன அப்படியே எப்படி சொல்கிறதுனா, உருண்டு உருண்டியாக பாறை இருக்குதுங்க இந்த மலையில். இதில் வந்து எல்லாமே பாறை மலை பாறை அப்படி சின்ன சின்ன பாறைங்களா இருக்குது. அது வந்து ஒரே பாறைங்க. அதோ பாருங்கள் பக்கத்துலேயே பார்க்கலாம், பக்கத்தில் தான் போகுது ரோடு, தெரியுதுங்களா? மலை நிறைய விதமான மலைகள் இருக்குதுங்க. ஒன்று நம்ம காஞ்சநகரி, இதுக்கு முன்னாடி பிளாக், அதுக்கு முன்னாடி பிளாக்லாம் போய் பார்த்தீங்கன்னா காஞ்சநகரி ஹீல்ஸ் பார்த்துருப்பீங்க. அது எப்படி இருக்கும் பாருங்கள், அந்த மலை தெளிவாக இருக்கும். இப்போ பார்க்குற மலைகள்லாம் பாருங்களாம், வெறும் பாறைகளாக இருக்கும், வெறும் பாறை மட்டும்தான் இருக்கும். இன்னும் ஒரு சில மலைகள் பார்த்தீங்கன்னா மலை மேறக்காது, வெறும் காடாக தான் இருக்கும், வெறும் பெரிய பெரிய மரமாக தான் இருக்கும். அது எங்கே இருக்குன்னா கொல்லில்ஸில் பார்க்கலாம், ஏற்காடில் பார்க்கலாம், ஊட்டி கொடைக்கானல் கூட பார்க்கலாம். இன்னும் ஒரு சில மலைகள்லாம் பார்த்தா வெறும் தேயிலை மட்டும்தான் போட்டு வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். கேமரா பேட்டரியில் வேறு சார்ஜே இல்லைங்க, ஒரு பேட்டரி ஃபுல்லாகவே ட்ரை. ஒரு பேட்டரி இப்போ தான் அதை தான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதில் எத்தனை பர்சன்டேஜ் பேட்டரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 35% தாங்க இருக்குது. இதை வச்சு தான் இப்போ நான் இந்த விலாகை முடிச்சாகணும், பஞ்சபாண்டவர் மலையை முடிச்சாகணும். ஃபோன் வந்து நான் எங்கே சார்ஜ் போடுவேன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட போகிறேன்ல, டீ குடிக்க போனால் அந்த டீ கஃபே மாரி இதில் தான் போய் டீ குடிப்பேன், அங்கே போய் சார்ஜ் போட்டுருவேன். அதுக்கப்புறம் வந்து ஹோட்டலில் சாப்பிட போவேன். எந்த ஹோட்டலாக இருந்தாலும் சரி,
எனக்கு சார்ஜ் போட பாயிண்ட் இருந்தாவே போதும்னு சொல்லிட்டு கிடைக்கிற இடத்துலாம் ஃபோனுக்கு சார்ஜ் போட்டுவாங்க. ஏன்னா ஃபோன் தான் ரொம்ப ட்ரை ஆகுங்க. ஏன்னா எனி டைம் ஃபுல்லாக யூஸ் பண்ணினே இருக்கிறது பார்த்தோன்னா ஃபோன் தான். மேப்பு பார்த்துன்னு இருப்பேன், இப்போ கேமரா ஆங்கிள் பார்த்துன்னு இருப்பேன், எங்கன்னா ஃபோனாக ஃபோட்டோ எடுப்பேன், வீடியோ எடுப்பேன், ஃபுல்லாக எனக்கு ட்ரை ஆகுதுன்னு பார்த்தாவே ஃபோன் தான். ஃபோன் வந்து மேனிட்ரி, அது இல்லாமல் நம்மளால் ட்ராவல் பண்ணவே முடியாதுங்கிற மாதிரி இருக்குங்க. ஏன்னா மேப்பு இதுவும் தெரியாதனால இப்போ நம்ம உங்கள்கிட்ட பேசினு வந்தாவே நிறைய இடத்த மறந்துடுறேன். ரூட்டு கரெக்டாக பார்க்கணும்னு இப்போ அதை தான் குடிஞ்சு பார்த்தா கரெக்டாக தான் இருக்குது. அதனால் எப்போவுமே ஓகே பாட்டி நீங்கள் போங்க, ஒன்றும் உங்களை அடித்து சாவடிச்சிட மாட்டேன். அந்த பாட்டி அங்கே வரப்போ கை காமிச்சிட்டாங்க, பா பொறுமையாக வாப்பான்னு. நான் பொறுமையாக தாங்க வந்து நினைக்கிறேன், அதுமாதிரி கவனிச்சு தான் வந்து நினைக்கிறேன். இது நல்லா இருக்கு அக்கா. பஞ்ச பாண்டவர் மலை எப்படி கப்பணும்? பஞ்ச பாண்டவர் மலை அப்படி போகணுமா? மேப்பில் எனக்கு இப்படி காட்டுது, இதோ இங்கெங்கே காட்டுது எனக்கு. எவ்வளோ தூரங்க இங்கேருந்து? காவனூரா? ஓ இருங்க, இந்த மேப்பு பிடிச்சி கொஞ்சம் நேரம் கத்தி விட்டுணும்னு விட்டு வரேன். எனக்கு டென்ஷன் ஆகுது இந்த மேப்பு நினச்சாவே. சரி, பெட்ரோல் வேஸ்ட் ஆகுது, கிலோமீட்டர் போகுது, என்னத்த சொல்லுங்க. பஞ்ச பாண்டவர் மலை வந்து இங்கே தான் காட்டுது. இங்கே காட்டுதுண்ணா, நான் காட்டுறேன். ஆனால் அங்கே மலை பேர் வந்து பஞ்ச பாண்டவர் மலைன்னு போட்டுருக்கு, ஆனால் அங்கே மலையே இல்லைங்க. அதாவது நம்ம யூடியூப்பில் பார்த்த மாதிரி இங்கே இல்லை. ஆனால் நான் அவங்ககிட்ட கேட்டதுக்கு அவங்க காவனூர் ரோடில், இது ஆற்காடு ரோடில் காவனூர் தாண்டி இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது வந்து ஆற்காடு ரோடு தான், காவனூர் தாண்டி வருமா. நம்ம அந்த மலையை பார்த்து தான் எனக்கு தெரிஞ்சு பேசிட்டு வந்தோம்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க, இது குளிக்காட்டுக்கு. இதோ இந்த மலை தாங்க பஞ்ச பாண்டவர் மலைன்னு சொல்லிட்டு காட்டுது. தெளிவாக இருக்குது, தெளிவாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்தால அந்த மலை தான் பஞ்ச பாண்டவர் மலைன்னு சொல்லி காட்டுது மேப்பில். இருங்க நான் இது பண்ணி காட்டுறேன். கரெக்டாக எக்ஸாக்டாக இங்கே தாங்க காட்டுது பஞ்ச பாண்டவர் மலைன்னு சொல்லிட்டு. இந்த மேப்பில் நல்லா தெளி அதுக்குள்ளே போயிடுச்சு. இந்த பாருங்க, மேப்லையும் கரெக்டாக ரீச் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு காட்டுதா, பஞ்ச பாண்டவர் மலைன்னு சொல்லிட்டு டன் கொடுக்கணும். கரெக்டாக அது வந்து சரி, இந்த மலையை சொன்னால இந்த மலை தாங்க காட்டுதே. இப்போ நம்ம போக வேண்டிய இடம் இங்கேருந்து எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா கரடி மலையாங்க அது. அது மேப்பில் எப்படி இருக்குதுன்னா கரடி மலை இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 7 கிலோமீட்டருங்க. 6.9 காட்டுது, நம்ம ஒரு 7 கிலோமீட்டர்னு வச்சுக்கலாம். இங்கேருந்து 7 கிலோமீட்டருங்க. அது வந்து மேப்பில் எப்படி காட்டுதுன்னா கரடி மலைன்னு சொல்லி காட்டுது. ஆனால் இங்கே 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 இருக்கிறவங்ககிட்ட கேட்டால் அதுதான் பஞ்ச பாண்டவர் மலைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கங்க. பஞ்ச பாண்டவர் மலைன்னு சொல்லிட்டு இந்த பெட்ரோல் பங்கு, பாரத் பெட்ரோல் பங்கு தாண்டி காட்டும். நீங்கள் அதை பார்த்துட்டு பின்னாடி போயிடாதீங்க, அது அங்கே வந்து எதுவுமே கிடையாது. தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, பஞ்ச பாண்டவர் மலைனா கரடி மலைன்னு சொல்லிட்டு மேப்பில் காட்டும். கரடி மலைன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச அந்த மலை எந்த மலையாக இருக்குன்னா, நம்ம ஒரே பாறை பெரிய பாறை இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னோம்ல, அந்த பாறையாக தாங்க, அந்த மலையாக தாங்க இருக்கும் நான் தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் யூடியூப்பில் பார்த்த வரைக்குமே அதுமாரி ஒரு பெரிய பாறையாக தான் காமிச்சிருப்பாங்க. கீழே தான் வந்து அந்த ஒரு பாறையிலே வந்து 7 கதவு மாரி செதுக்கி வச்சுருப்பாங்க. நான் கண்மூடித்தனமாக மேப்பே நம்பி வந்துட்டேங்க. ஏன்னா மேப்பு மீன்ஸ் அது மேப்பில் எப்படி காட்டுதுன்னா பஞ்ச பாண்டவர்னு சொல்லிட்டு அங்கே தான் அது மென்ஷன் ஆகிருக்குது, அதனால் அது அந்த இடத்துல தான் காட்டும். அது ஒரு மிஷின், அதை நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாது. அந்தமாரி போட்டு அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்களே, அவங்கள தான் குறை சொல்லணும். ஓ ஆனால் அது இப்போ கூட சரி, பஞ்ச பாண்டவர்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று இருந்துருந்ததுன்னா நான் அதை இது பண்ணே இருக்க மாட்டேன், இதை தாண்டி போயிருக்க மாட்டேன். அது மூலம் அந்த அதில் ஃபோட்டோலாம் இருக்குல்ல, அந்த ஃபோட்டோவும் நான் ஆட் எடுத்து பார்த்தேங்க. இதில் வந்து ஃபோட்டோ காட்டும்ல மேப்பில், அந்த ஃபோட்டோவும் நான் எடுத்து பார்த்தேன். அது அந்த இடத்துல தான் இருக்கிற மாதிரி காமிச்சிது. ஃபோட்டோவும் அங்கே தான் போட்டு வச்சுருக்காங்க எல்லாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னேன்ல இந்த மலை தாங்க, நான் சொன்ன மாதிரி இந்த மலை தாங்க பஞ்ச பாண்டவர் மலை. நம்மளை மேப்புக்கு ஏமாற்றி கூட்டின்னு போயிடுச்சு. வரப்போ இதை பற்றி தானே பேசினேன், நல்லா பாருங்கள் அதே கம்பி. நான் வந்து இதெல்லாம் யோசிக்கவே இல்லைங்க, நான் அது இதை பற்றி பேசினே வந்துட்டேன்னா, ஆனால் இதுதான்னு சொல்லிட்டு அதை யோசிக்கவே இல்லை. நான் திரும்பி அந்த பக்கம் பார்த்துருந்தா கூட அங்கே வழியெலாம் போகுது, நான் அதை கவனிக்கவே இல்லை. நாங்கள் போன பிறகு தான் யோசிக்கிறேன். அப்படியே உள்ளே வந்தோடனே இங்கே ஒரு குளம் இருக்குதுங்க, இதை தாண்டி அப்படியே இந்த பக்கம் பாதை போகுது, அந்த பக்கம் வேறு ஒரு பாதை போகுது. ஃபஸ்ட்டு இதை போய் பார்த்துட்டு வருவோம். நல்லா அதை சுற்றி வேலி மாரி அந்த கம்பி போட்டு வச்சுருக்காங்க. ஒரே பாருங்க, ஆனால் இந்தளவுக்கு பெருசாக இருக்குது பாருங்கள். எப்படி இருக்குண்ணா எங்கள் ஊர் சைட்லாம் அது இந்த மாதிரி தாங்க. அது எப்படி உருண்டு உருண்டியாக சின்ன சின்ன பாறையாக இருக்குது, அதெல்லாமே சேர்ந்து ஒரே மலையாக இருக்கும். இங்கே ஒரு மலையே ஒரே பாறையிலே இருக்குதுங்க. இங்கே தாங்க அந்த கதவு இருக்குது, அது இது தாங்க. எல்லாம் அந்த வீடியோவில் பார்க்குறப்ப அந்த குளத்தை காட்டுவாங்க, அதுக்கப்புறம் இந்த கதவை காட்டுவாங்க, அப்புறம் மேலே இதே ஒரு மசூதி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது அந்த பக்கம் நினைக்கிறேன். நம்ம இதை முடிச்சுட்டு அடே அந்த பக்கம் போகலாங்க. இது பாருங்கள், இது தாங்க அந்த கதவு. எத்தனை கதவு இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இன்னும் கதவு போடலை, வாசல்னு வச்சுக்கலாம்.
எத்தனை வாசல் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? 1, 2, 3, 4, 5, 6, 7 ஏழு இருக்குதுங்க. ஏன்னா நம்ம இதுக்குள்ளே போயிட்டே வருவோம். ஒரே பாறையில் இந்த அளவுக்கு வெட்டி வச்சுருக்காங்க பாருங்க. தெரியுதா, இருட்டாக இருக்குதா உங்களுக்கு? தெளிவாக தெரியுதா? எதுலேயுமே எந்த ஒரு உருவமே கிடையாதுங்க, ஆனால் எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரியே செதுக்கி வச்சுருக்காங்க. சரி வாங்க, நம்ம அடுத்தது அந்த ரூட்டில் போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு போனோமா, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கே எல்லாம் போகிறாங்க. இங்கே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாமி இருக்குங்க. இந்து முஸ்லீம் சேர்ந்து ஒரே சாமி கும்பிட்றாங்க. இந்த பக்கம் தாங்க கல்லுக்கெல்லாம் போட்டு வச்சுருக்காங்களே, இது மேலே ஏறி தான் மேலே போக முடியும் பொழுது. மேலே தான் கல், அப்படியே இங்கே இருக்கிற கல் எடுத்து எடுத்து போட்டு சிமெண்ட் போட்டு பூசி வச்சுருக்காங்கங்க. பழுப்புலாம் போட்டு வச்சுருக்காங்க புடிமானத்துக்கு கம்பி சேஃப்டி. ரொம்ப பெருசாக ஏறிய வேண்டியதெல்லாம் வர வேண்டியதெல்லாம் ஒன்றும் இல்லை. நல்லா இருக்குது. இங்கேருந்தே இது எப்படின்னா ஜிக்ஸாகில் போகிற மாதிரி இருக்குது. இப்போ தான் புதுசாக போட்டுக்கிறாங்க பொழுது, இதுக்கு முன்னாடி இல்லை பொழுது. இதுக்கு முன்னாடி எப்படின்னா செதுக்கி மட்டும் வச்சுருக்காங்க பாறையில், இப்போ தான் வந்து பூசி வச்சுருக்காங்க சிமெண்ட்டு போட்டு. என்ன தான் சின்ன பாறையாக இருந்தாலும் மூச்சு வாங்குறது வாங்க தான் செய்யுது. தேர்த்து வேறு ஊற்றுது. இதில் வேறு ரைடிங் ஜாக்கெட் வேறு போட்டுனுக்கிறேன்னா முடியலைங்க. பெருசாக அந்த பாறை மேலே நிறையா பாறைகள் இருக்குது. சின்ன சின்ன பாறை தோபுறங்க, சின்ன சின்ன பாறை. இந்த பக்கம் ஒரு பாறையா, அப்படி இதுவுமே ஒரு பாறை தான், அதுவுமே ஒரு பாறை தான், அதுவுமே ஒரு பாறை தான். ஆனால் அடியில் தாங்கி நிற்குது ஒரே ஒரு பாறை. மீடியாவில் நான் யூடியூப் சேனல் எனக்கு இங்கே இதில் இந்த இடத்துல ஒரு என்ன ஒரு அதிசயம்னா, முஸ்லீமும் இந்துவும் சேர்ந்து ஒரு சாமி கும்பிட்றாங்க. அதுதான் எனக்கு கொஞ்சம் அதிசயமாக இருந்தது. இதெல்லாம் எதனால் எனக்கு கிடைக்குது? ட்ராவல் பண்ணுறேன், நிறைய இடத்த போய் பார்க்குறேன், அதனால தான் இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு தெரிய வருது. நீங்களும் ட்ராவல் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்துட்டோம். நான் லாஸ்ட்டாக மேலே ஏறிட்டு உங்களுக்கு வியூ பாயிண்ட் காட்டுறேங்க. இந்த இருக்குது பாருங்கள், சின்னதாக ஒரு மசூதி. அதுக்கப்புறம் இந்த சைடில் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு சுனை இருக்குதுங்க. மலை மேலே ஒரு பனை மரம் தெரியுதா உங்களுக்கு? மண்ணாக தான் இருக்குது. இங்கே நிறையா மரம் வளர்ந்துருக்குது பாருங்கள். வேப்ப மரம் வெட்டி போட்டு வச்சுருக்காங்க, செடிலாம் வளருது. இங்கே வெறும் மண்ணாக தான் இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பனை மரம் வளர்ந்துருக்கு, எல்லாம் வளர்ந்துருக்காதுங்க. இங்கெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு பில் வளர்ந்துருக்குது பாருங்கள். ஒரு வேளை மண் இங்கே இருந்தால் இவங்க எடுத்து வந்து கொட்டினாங்களான்னு தான் எனக்கு தெரியல. இந்த சைட்லேருந்து காட்டுறோம் உங்களுக்கு வியூவை. இந்த அப்படியே பாருங்கள், ஃபுல்லாக தென்னை மரம் பனை மரம் வெறியும் பச்சை பச்சையேருக்குது. தூரத்தில் பார்த்தா வெறும் மலை மட்டும்தாங்க தெரியுது. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் மலை மட்டும்தான் தெரியுது. அதுவும் ஒரு சில மரம் மலை வந்து தெளிவாக தெரியுது, ஒரு சில மலை வந்து கரடு மரடாக இருக்குது, ஒரு சில மலை வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்குதுங்க. அப்படியே வாங்க அந்த பக்கம் வியூ போட்டு பார்க்கலாம். இதே தென்காசியில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த தேனி தென்காசி அந்த இதில் மலை மேலே இருந்து பார்த்தா இப்படி தாங்க வெறும் ஃபுல்லாக தென்னை மரமாக இருக்கும். வெறும் அப்படியே அடர்த்தியாக காடு மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு இது பார்க்க. ஆனால் ரொம்ப ஹைட்டாலாம் இல்லை, கொஞ்சம் டவுனில் தான் இருக்கிறோம். ஆனால் அப்படி இருந்து பார்க்கறதுக்கு ஃபுல்லாக கவர் ஆகுதுங்க, தெரியுது. நம்ம ஒரு உயரமாக மலை மேலே இருந்து பார்த்தாலுமே தெரியுற வியூ இதுலையுமே இருந்து தெரியுது. சரி ஓகேங்க, இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வேறு என்ன புதுசாக பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆகிட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. உங்களோட ஆதரவு எனக்கு மிக மிக தேவைப்படுகிறது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.